ஆசையாக திருமணம் முடித்த கணவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு நான் என் மாமியாருக்கு எழுதக்கூடிய கடிதம். ஸோ இந்த மாதிரி தலைப்பில் இந்த கடிதத்தை வச்சு கொள்ளுவேன். ஒவ்வொருத்தருக்கும் மனசில் நிறைய விஷயங்கள் இருக்கும். எங்களோட மாமிமார்கிட்ட சொல்ல வேணும், உம்மா கிட்ட சொல்ல வேணும், அப்படி இல்லை எங்களுக்குண்டு வர மைனிமார்கிட்ட சொல்ல வேணும்ண்டு. ஸோ அந்த அத்தனை விஷயங்களுமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. கண்டினியூவாக பாருங்கள். பெற்ற தாயாலேயே திருமண வாழ்க்கை பிரிஞ்சு போகிறதை பற்றி ஒரு பொம்பளை புள்ள வருத்தப்பட்டு எழுதின கடிதத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்னோட கடைசி வீடியோவில். ஸோ பார்க்காதவங்க அதை பார்க்கலாம். இந்த கடிதம் மாமியாருக்கானது. முத முதலாக உங்களையும் என்னையும் சந்திக்க வச்ச அந்த நாள் இன்று வரைக்கும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. நீங்கள் விரும்பி எடுத்த மருமகள் தான் நான். உங்களோட மகனுக்கு எல்லா விதத்துலேயுமே நான் பொருத்தமாக இருப்பேன் நினச்சி தான் நீங்களும் எடுத்திருப்பீங்க. எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு மாமியாராக நீங்களும் இருப்பீங்கன்னு நினச்சி தான் நானும் உங்களோட வீட்டுக்குள்ளே வந்திருப்பேன். காதலித்து திருமணம் செய்யக்கூடியவங்களே நல்ல விதமாக நடத்தக்கூடிய நிறைய குடும்பங்களை நாங்கள் இன்றைக்கி பார்க்குறோம். ஆனால் நீங்களே தேர்ந்தெடுத்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே என்னை வாழ விடாமல் பண்ணினது நியாயமாக? உங்களுக்கும் ஒரு மகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் எந்த வாழ்க்கையை ஆசைப்பட்டிருப்பீங்களோ அதே வாழ்க்கையை தான் நானும் ஆசைப்பட்டிருப்பேன். அதே மாதிரி என் குடும்பமும் எனக்கு அமைச்சு தரதுக்கு விரும்பி இருக்கும். சில நேரங்களில் சில விஷயங்களில் உங்களோட நேரடியாக பேசணுன்னு என் மனசு அந்த அளவுக்கு துடிச்சிருக்குது. ஆனால் மரியாதை கருதி, உங்களோட வயசுக்குள்ள மரியாதை இருக்கும், அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் உங்களுக்கும் எனக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த உறவு முறை இது கடைசி வரைக்கும் இதே மாதிரி இருக்கணும், எப்பயாவது நான் உங்களோட முகத்தை திரும்ப பார்த்து பேசுகிற நிலைமை வரும், இதெல்லாம் யோசித்து நிறைய விஷயங்களை நான் பேசாமலே போயிருக்கிறேன். இப்போ எனக்கும் உங்களுக்கும் இடையிலான இந்த உறவு வந்து தூரமாகிருச்சு. ஆனால் இப்போ பேசலைன்னு சொன்னால் இன்னமுமே என்னை மனசில் இது ஆறாத வடுவாக தான் இருக்கும் கடைசி வரைக்குமே. திருமண வாழ்க்கைக்கு போகிறது ரெண்டு பேரும் பெரிய கனவுகளோடு தான். அதே மாதிரி தான் நானும் உங்களோட மகனும் வந்து ஆசையாக அந்த திருமணத்தை அமைச்சு கொண்டேன். அந்த திருமணத்துக்கு பிறகு ரெண்டு பேருக்குமே ஒரு பிரைவசி என்று சொல்கிறது கட்டாயம் தேவை. எங்களோட மார்க்கப்படி பார்த்தாலே கட்டாயமாக ஒரு கணவனுக்கு வந்து தனிய மனைவியை பார்த்து கொள்ளக்கூடிய வசதி இருக்க வேணும் திருமணத்துக்குள்ளே போகிறதுக்கு. அந்த புள்ள தனியாக ஒரு வீட்டில் எடுத்து என்னைய வேங்கன்னு சொன்னால் கூட அதை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி ஒருத்தருக்கு இருக்க வேணும். அடுத்ததாக அந்த பிள்ளைக்கு அதை கேட்கக்கூடிய உரிமை எங்களோட மார்க்கத்தில் இருக்குது. அப்படி இருந்துமே நான் அதை கேட்கலை. நான் உங்களோட ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறேன்னு சொல்லி நான் வந்துட்டேன். ஆனால் வந்ததுக்கு பிறகு எனக்கு அந்த ப்ரைவசி கிடைச்சிச்சான்னு கேட்டால் எனக்கும் கிடைக்கல, என் கணவருக்கும் கிடைக்கல. ஆசையாக ஏதாவது ஒரு பயணம் போகிறதுக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாலே இது திருமணம் முடித்த புதுதிலேயே நான் சொல்கிறேன், எந்த பயணத்திலையுமே நாங்கள் உங்களை விட்டுட்டு போனதும் இல்லை, நீங்கள் எங்களை தனியாக போக விட்டதும் இல்லை. சரி, நாங்களும் வாரம் சேர்ந்து போயிடுவோம் இந்த பயணத்தண்டு, எல்லா பயணத்திலையுமே எங்களோட கூட தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அப்போ அந்த ப்ரைவசின்னு சொல்கிறதே இல்லை. அதே மாதிரி எங்கேயாவது ஒரு பயணத்தை ஏதோ ஒரு பிளானை பண்ணி போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு போயிட்டா அந்த பயணம் போய் அந்த இடத்துல சேர்றதுக்கு முன்னுக்கே கோலன்னு வரும். நீங்கள் வந்துடுவீங்களா மகள் இன்றைக்கு? மகன், இன்றைக்கே நீங்கள் வந்துடுவீங்க தானே, இல்லாட்டி நாளைக்கு காலையிலே வந்துடுறீங்களா? ஏதாவது ஒரு புக்கிங் போட்டு எப்படியாவது கூப்பிட்டு எடுக்கிறதுக்கே தான் பார்ப்பீங்க. அது என்ன காரணத்தினால செய்கிறீங்கன்னு சொல்கிறது அது எனக்கும் தெரியல, அவருக்கு தெரியுமாண்டு கூட எனக்கு தெரியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மகளை ஒருத்தர் திருமணம் முடிச்சுட்டு அந்த மாமி இந்த பயணத்திலையுமே உங்களோட மகளையும் மகனையும் மருமகனையும் போக விடாமல் எல்லா பயணத்திலையுமே அவங்களும் எல்லாருமா சேர்ந்து போகிறது, அதே மாதிரி அவங்க எங்கேயாவது ஒரு பயணம் போயிட்டாங்கன்னு சொன்னால் உடனே வாங்க உடனே வாங்கன்னு கூப்பிட்டு எடுக்கிறது, இல்லை உமா வீட்டுக்கு போனீங்கன்று சொன்னால் அங்கே கூடுதலாக இருக்கக்கூடாது, உங்களோட வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னால் இருக்க விடுறதில்லை, இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும்? அது வழியாக தானே இருக்கும். இதே மருமகள் பொசிஷனில் நீங்கள் ஒரு காலத்தில் இருந்திருப்பீங்க. அப்போ உங்களோட மாமியும் இதே மாதிரி உங்களுக்கு செஞ்சிருந்திருந்தால் அந்த அனுபவமே உங்களுக்கு போதும் நீங்கள் என்ன நல்ல விதமாக நடத்துறதுக்கு. சரி மாமி, வெளியே தான் என்னைய போக விடலைன்னு சொன்னால் நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நேரங்கள் இருக்கும் இல்லையா, அந்த நாட்களில் கூட கூடுதலாக நாங்கள் தனிமையில் கழிச்சதுன்னு சொல்கிறது சரியான மாதிரி குறைவு. எங்களுக்குன்னு ஒரு அறை இருக்கும், அந்த அறைக்குள்ளே போனாலும் உடனடியாக கூப்பிட்டு எடுக்கிறது, கொஞ்சம் வாங்க வெளியே போகணும், சின்ன பயணம் ஒன்று இருக்குது, மகன் வெளியே வாரீங்களா, மகள் கிச்சனுக்கு வாரீங்களா, எந்த நேரத்துலையுமே கூப்பிட்டுட்டே இருக்கிறது. பொதுவாக டெய்லி என்னதான் குடும்ப கதை கதப்பீங்கன்னு சொல்கிறது உண்மையாகவே தெரியாது. ராவையில் 12 மணி, 11 மணி, 12 மணி வரைக்குமே கதைச்சிட்டே இருப்பீங்க.
அசந்து தூங்குற நேரம் வரும் தெரியுமா, அது வரைக்குமே குடும்ப கதைகள் பேசிட்டு இருப்பீங்க. நானும் அசந்து தூங்கிடுவேன். அதுக்கு பிறகுதான் அவர் என்னோட பேசுறதுக்குன்னு சொல்லி வர நேரமா இருக்கும். காலையிலேயே எழும்பிடுவோம். எழும்பினதுக்கு பிறகு எப்படியுமே சமையல் வேலை, அந்த வேலை, இந்த வேலை, வீட்டை கிளீன் பண்றது, இப்படி நிறைய வேலைகளுக்குன்னு சொல்லிட்டு அங்கங்க போயிட்டு இருக்கிற நேரமா இருக்கும். ஸோ எங்கள் ரெண்டு பேருக்குமான அந்த டைம்னு சொல்றது மிக குறைவு. சில நேரங்களில் இந்த எண்ணம் வந்துடும், எதுக்குடா இந்த திருமண வாழ்க்கை. இந்த வகையிலையுமே எங்கள் ரெண்டு பேருக்கும் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு டைம் இல்லை. ஏதாவது ஒரு தனிமையில் ஒரு பயணம் போகக்கூட கிடைக்குது இல்லைன்னா இந்த வாழ்க்கையில் என்ன பிரயோசனம்? இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் திருப்பி போட்டு பார்ப்போம். உங்களோட மகள் திருமணம் முடிச்சிருச்சு. இதே மாதிரி மகளும் மருமகனும் ஒரு அறையில் இருக்கிற நேரத்தில் போயிட்டு உங்களுக்கு நீங்கள் வெளியே வந்துடுங்கன்னு சொல்லிட்டு மருமகனுக்கிட்ட சொல்லலுமா? யாருக்குமே அந்த தைரியம் கூட வராது. ஆனால் மருமகளுக்கிட்ட சொல்கிறதுக்கு அந்த தைரியம் உடனே வந்துடுது. அதை அடக்குமுறை இல்லை அதிகாரம், இந்த வார்த்தைகளால் மட்டும்தான் என்னால் பார்க்கலுமா இருக்குது. எனக்கும் தெரிஞ்சுதான் இருந்துச்சு மாமி, என்னோட கணவர் வந்து வெளிநாட்டில் தான் வேலைக்கு போவாருன்ட்டு. ஆனால் ஒரு ஆசை இருக்குன் தெரியுமா, என்னோட கூட எப்படியுமே ஒரு 2-3 மாதம் இருந்துட்டு தான் போவாங்கன்ட்டு. ஒவ்வொரு ஆணுக்குமே பின்னுக்கு இந்த எதிர்பார்ப்பும் இருக்கும், கூடுதலாக கொஞ்ச நாள் என்னோட மனைவியோடு இருந்துட்டு போக வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் திருமணம் முடித்ததுக்கு பிறகு 1 மாதம் முடிகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் தூரமாக்கி வச்சிடுறோம். நீங்கள் போங்க, நீங்கள் உங்களோட வேலைக்கு போயிருங்கன்னு சொல்லி அனுப்பியாச்சிட்டா. அதுக்கு பிறகு அந்த புள்ளிட நிலைமை எப்படி இருக்கும்? ஐயையோ, நான் இன்னொரு புதிய இடத்துக்கு வந்துட்டேன், நான் இங்கேருந்து என்ன செய்ய போகிறேன், எனக்கு சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு நான் மிச்சம் எதிர்பார்ப்புகளோடு வந்தவர் என்னோட பக்கத்தில் இல்லை, அந்த தனிமை இதெல்லாம் நாங்கள் யோசிக்கிறதே இல்லை. அவங்களுக்குள்ள இந்த 1 மாசத்தில் என்ன புரிந்துணர்வு வந்துட போகுது? அந்த புரிந்துணர்வு இல்லாமல் போகிறது பின்னுக்கு ஒரு காலத்தில் அவங்க கடைசி வரைக்குமே பிரச்சனையில் இருக்கிறதுக்கு இது பெரிய ஒரு காரணமாக போயிடும். என்ன போல என் அனுமதியை வந்து முழு மனசோட நான் கொடுக்காம அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, அது கூட பரவாயில்ல, கொஞ்சம் சகிச்சுட்டு போகலாம். ஆனால் அதுக்கு பிறகு அவர் என்னோட பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு தொலைபேசியில் கூட என்னை தொடர்பு கொள்றதுக்கு சரியான ஒரு நேரம் அமைகிறதே இல்லை. 2 நாட்டிலையுமே பெரிய வித்தியாசம், 5 மணித்தியாலம், 6 மணித்தியாலம், இந்த மாதிரி வித்தியாசத்திலே தான் காலம் கழியுது. ஸோ இந்த வித்தியாசத்துக்கு இடையில அவர் எனக்கு கொஞ்ச நேரம் ஒதுக்கி 1/2 மணித்தியாலம், 1 மணித்தியாலம்னு எப்படியாவது எனக்கு டைம் கொடுத்து, அதுவும் நான் இருக்கிற இடத்துல அது நடு ஜாமமா இருந்தா கூட எனக்குன்னு பேசுறதுக்கு எடுக்கக்கூடிய அழைப்புலையும் முக்காவாசி நேரத்தை நீங்க எடுத்துடுறீங்க. வந்த அந்த தொலைபேசி அழைப்புல நீங்க தான் நிறைய விஷயங்கள், குடும்பத்தில் அது நடந்தது, இது நடந்தது, வரலாறு எல்லாமே பேசி முடிச்சிடுறீங்க. அப்ப நான் எங்க அவரோட பேசுறது? அதுக்கு பிறகு அவர் டயர்ட் ஆகிடுவாரு, அவருக்கு தூங்க போக வேணும், அடுத்த நாள் காலையிலேயே வேலைக்கு போக வேணும். ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கக்கிட்டே எங்களுக்கு அந்த நெருக்கம் கிடைக்கல, தூர போனதுக்கு பிறகும் அந்த நெருக்கம் இல்லை. இதுக்கு பிறகு எங்கே எங்களுக்கு இடையில புரிந்துணர்வு வருது? ஒரு சில சண்டைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே எனக்கும் அவருக்கும் இடையில வந்திருக்குது. எப்படி உங்களுக்கும் மாமாக்கும் இடையில நீங்கள் திருமணம் முடித்த காலத்தில் வந்திருக்குமோ, உங்களோட மகளுக்கும் மருமகனுக்கும் இடையில அந்த திருமணம் முடித்த அந்த கட்டங்களில் வந்திருக்குமோ, அதே மாதிரியான சண்டைகள், சச்சரவுகள். ஸோ இதுக்கெல்லாம் நியாயமான காரணங்களும் இருந்திருக்கும். ஆனால் அந்த நேரங்களில் நீங்கள் இடையில வராமல், உங்களோட மகள் இடையில வராமல் இதை தடுத்திருந்தாலே இவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு நாங்கள் டிவோர்ஸ் அளவுக்கு போயிருக்க மாட்டோம். இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நீங்களும் தான். எல்லாத்தையுமே பொறுத்து போன எனக்கு முதலாவது பிரெக்னன்சி, முதன் முதலாக நான் ஒரு பிள்ளை கிடைக்கிறதுக்குன்னு சொல்லி இருக்கிற நேரத்தில் எனக்கு இதுதான் வழியாக இருக்கும், இதெல்லாம் என் உணர்வுகளாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது. டிப்ரெஷன், அந்த அளவுக்கு டிப்ரெஷனில் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு வந்து இந்த விஷயத்தை தாங்கிக் கொள்ளவே இல்லாமல் இருக்கும். ஹோமோன் இம்பேலன்ஸ் ஆகிறது, சைக்காலஜி எல்லாம் சரியாக படித்தவங்களுக்கு இது கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும். ஒரு ஹோமோன் இம்பேலன்ஸ் ஆகிற நேரத்தில் ஒரு மனிதனுடைய உடம்புட இயல்பு நிலை வந்து மாறி போகக்கிட்ட அவங்களோட மனநிலை எந்த அளவுக்கு மாறும்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் அவங்களுக்குரிய மரியாதையை கொடுக்க வேணும், அதே மாதிரி அவங்கள சரியான முறையில் நாங்கள் ட்ரீட் பண்ண வேணும். அப்படி எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எனக்கு கிடைச்சதா ஞாபகமே இல்லை, கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லை. என்னுடைய வேலைகளை நான் சரியாக செஞ்சுட்டு என்னுடைய நோசியான்னு சொன்னால், பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்கும் சத்தி எடுக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் ப்ரெக்னன்சி பீரியடில். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நானும் கோத்ரூ பண்ணிகிட்டே இருக்கிற நேரங்களில், தலை சுற்று, வாந்தி வாரது, இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்,
இதனுடைய கஷ்டம் வந்து உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் என்னை யாருக்கு மாமி தெரிய போகுது? ஏன்னா நீங்களும் இந்த விஷயங்களை கடந்து வந்திருப்பீங்க உங்களோட மகனை பெற்றெடுக்கிற நேரத்தில். அப்போ நீங்கள் தான் உங்களோட மகனுக்கிட்ட சொல்ல வேணும், பாருங்கள் உங்களோட வைஃப் வந்து சரியான மாதிரி கஷ்டப்படுறாங்கண்டு. அதை சொல்லாமல் இது சாதாரண விஷயம்தான், கடந்து போயிடணும் அப்படி நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஏண்ட கஷ்டம் கூட மகனுக்கு எந்த காலத்திலையுமே தெரிய போகிறதில்ல. ஏன்னா அவர் என்னோட பக்கத்தில் கூட இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், எனக்கும் உங்களுக்கும் இடையில் இவ்வளோ தூரம் பிரச்சனைகள் வரதுக்கு இன்னொரு முக்கிய காரணம், என்னுடைய பர்சனலான விஷயங்கள்னு நான் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதிகமான தலையீடு. உங்களுடைய தலையீடை கூட என்னால் கொஞ்சம் சகிச்சுட்டு போகலாம். முக்கியமான விஷயம் உங்களோட வயதாக இருக்கும், இல்லை உறவு முறை நான் சொன்ன மாதிரி. ஆனால் உங்களுடைய மகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும், அவங்க கூட தலையிட்டு என்னுடைய முடிவுகளை எடுக்கிற நேரத்தில் எனக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லையான்னு சொல்லிட்டு சில நேரங்களில் நானே யோசித்து என்ன ஒரு கீழே இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் நானே வச்சு கொள்கிற மாதிரி நிலைகளுக்கெல்லாம் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். என்னுடைய மகப்பேறு நேரத்தில் நான் அந்த அளவுக்கு ஒரு டிப்ரெஷனில் இருந்தேன். அந்த நேரத்தில் நீங்கள் இந்த பக்கத்துக்கு கொஞ்சம் கூட பேசினதில்லை. என்னை பற்றி என்னை பிழையான விஷயங்களை மட்டுமே தான் நீங்கள் உங்களோட மகனுக்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த விஷயங்களெல்லாம் எனக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நான் அமைதியாக கடந்து போயிட்டேன். ஆனால் இன்றைக்கு இந்த விஷயம் எங்கே கொண்டு வந்து எங்கள் ரெண்டு பேரையும் நிப்பாட்டியிருக்குது பார்த்தீங்களா? எங்களோட பிள்ளைகள் எல்லாருமே இன்றைக்கு என்னோட இல்லாட்டி அவரோடன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போகிற நிலைமை. நாங்கள் ரெண்டு பேருமே இப்போ கூட இல்லை, பக்கத்தில் கூட இல்லை. அவ்வளோ அன்பாக ஆசையாக முடித்த திருமணம் இன்றைக்கு யோசித்து பார்த்தா உண்மையாகவே நான் அவரை விரும்பி தான் இருக்கிறேன். இன்னமுமே என் மனசில் அவரோட மேலே இருக்கக்கூடிய விருப்பம் இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே எங்களால் ஒன்று சேர இயலாத நிலைமைக்கு நீங்களும் எங்களை கொண்டு வந்து விட்டுட்டீங்க. இன்றைக்காவது நீங்கள் இதை நினச்சி வருத்தப்படுவீங்களான்னு எனக்கு தெரியலை. இதை உங்களோட மகனிக்கிட்ட கட்டாயமாக நீங்கள் சொல்லிடுங்க. ஒரு மனைவியை திருமணம் முடிக்கிறது என்று சொல்கிறது அவளுடைய அத்தனை பொறுப்புகளையுமே நீங்கள் சுமக்குறீங்கன்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட்டோடு எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. அந்த இடத்துல நீங்கள் அவளுடைய செலவுகளை பொறுப்பேற்க வேணும். அவளுக்கு உரியதை நீங்கள் அவளுக்கிட்ட தான் கொடுக்க வேணும். இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அவள் பார்த்துக்கொள்ள சொல்கிற அளவுக்கெல்லாம் அவங்க முட்டாளாக இருக்கிறதில்லை. அவங்கள பார்க்கக்கூடிய செலவு உங்களோட மகன் ஏற்றுக்கொள்ள வேணும். அதே மாதிரி அவங்களுக்குரிய கவலைகள், நோய்கள், இந்த அத்தனை விஷயங்களையும் உங்களோட மகன் புரிஞ்சு கொள்ள வேணும். இதுக்கெல்லாம் ஒரு பாடம் எடுத்ததுக்கு பிறகுதான் நீங்கள் அவருக்கு அடுத்த திருமணத்தை பற்றி யோசிக்க வேணும். அப்போ மட்டும்தான் அடுத்த திருமணம் நிலைக்கும். இல்லை எனக்கு நடந்த இதே விஷயங்கள் அடுத்த பெண்ணுக்கும் நடக்குமாக இருந்தால் நிச்சயமாக இதே முடிவாக தான் இருக்கும் உங்களோட மகனுக்கு மறுபடியும் நடக்க போகிறது. கட்டாயமாக யோசித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட மகளுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருவதாக இருந்தால் கட்டாயமாக நீங்கள் எதிர்த்து பேசுங்க. ஏன் தெரியுமா? எனக்காக பேசுகிறதுக்கு என்னுடைய வீட்டில் யாருமே இருக்கல்ல, அதனால தான் எனக்கு இந்த நிலைமை.